सबको मेरा नमस्कार। मेरा नाम सुंदर है। मैं आपको आज हिंदी में कुछ वाक्याएं सिखाऊंगा। कुछ वाक्याएं ना चले सेंटेंस चली तरह இப்போ வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம எப்படி பேசணும், ப்ரெசன்ட் டென்ஸ்னா இப்போ நம்ம முன்னாடி நடக்கிறது என்ன, நம்ம முன்னாடி என்ன நடக்குதோ அதை வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு, அதில் எப்படி பேசணும்னா இப்போ நான் வந்து மை படுறாகும்னு சொல்லணும். அப்போ அதை எப்படி சொல்லணும், மை படுறாகும், மை என்ன வந்து நான், படுறாகும், படுறாகும்னா படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, மை என்ன நான், ரீடிங் இங்கே வந்து இங்கிலீஷில் வந்து இப்போ ரீடிங் அண்ணி இருக்குது, ரீடிங் அண்ணா படுறாகும். ஓகே, ஸோ எப்பயுமே மை அணி வரும்போது இந்த ஹூ அணி வரணும். ஓகே, ஸோ மை பட் ரஹாஹும், நான் படுத்து கொண்டிருக்கிறேன். ஓகே, ஸோ இருக்கிறேன் அண்ணா இங்கிலீஷில் வந்து இங் அணி வரும், ஐஎன்ஜி இங். ஓகே, ஸோ இப்போ இதே வந்து நான் வந்து நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லணும். ஸோ ஐ ஆம் வாட்சிங் டெலிவிஷன். ஸோ மை டிவி, டிவி என்ன டெலிவிஷன், தேக் ரஹாஹும், தேக் ரஹாஹும்னா பார்த்துட்ருக்கேன். ஓகே, மை டிவி தேக் ரஹாஹும், நான் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ ரஹாஹும் அண்ணா இருக்கிறேன்னு சொல்லணும், ரஹாஹும் இருக்கிறேன். ஓகே, ரஹீஹும் அனு வரும், இப்போ பெண்களுக்கு பேசும்போது வந்து ரஹீஹும் அனு வரணும். ஓகே, ஸோ அது நான் வரும்போது நான் அந்த சென்டென்ஸ் வரும்போது சொல்கிறேன். ஸோ நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ மை நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லணும். ஸோ ஐ ஆம் ஈட்டிங் மீல்ஸ். மை கானா, கானான்னா சாப்பாடு, கா கான்னா சாப்பிட்றது, ரஹாஹும். ஓகே, ஸோ மை கானா கா ரஹாஹும், நான் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். மை கானா கா ரஹாஹும், இப்போ கா ரஹாஹும்னா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கானான்னா சாப்பாடு, கானான்னா சாப்பாடு. இப்போ இதை வந்து நான் தண்ணி குடிச்சு கொண்டு இருக்கிறேன்னு சொல்லணும். ஸோ தண்ணி எனக்கு என்னமோ பானின்னு சொல்லணும், தண்ணியை வந்து என்ன சொன்னால் பானி. இது கான்னா சாப்பிடு, குடி என்ன பீ, குடி என்ன சொல்லுவாங்க பீன்னு சொல்லணும். மை பானி பீ ரஹாஹும், நான் தண்ணி குடிச்சு கொண்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை பாருங்கள், இது வந்து பெண்கள் ஐ ஆம் சிங்கிங் ஏ சாங் அனி ஒரு பெண் சொல். இப்போ இங்கிலீஷில் ஐ ஆம் சிங்கிங் ஏ சாங் அனு இருக்குது. இப்போ இது ஆனா பெண்ணா அனி யாருக்கும் தெரியாது. ஓகே, நம்ம இங்கிலீஷில் ஐ ஆம் சிங்கிங் ஏ சாங்னா இது ஆனாவும் சொல்லலாம் பெண்ணாவும் சொல்லலாம். ஓகே, யார் சொல்கிறாங்களோ அதை வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ தமிழில் சொல்கிறேன் நான் பாடிக்கொண்டு இருக்கிறேன், அப்போ இதில் ஆனா பெண்ணா தெரியல. ஆனால் ஹிந்தியில் வந்து இது ஆனா பெண்ணானே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி என்ன, மை கீத், கீத்தனா பாட்டு சாங், கா ரஹீஹும், ரஹீஹும் அனு இருக்கா, அப்போது இது வந்து பெண். ஓகே, கீத் கா ரஹீஹும், பாடிக்கொண்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ ரஹீஹும் அனு வரும்போது வந்து பெண்கள் சொல்லும்போது ரஹீஹும் அனு வரணும், மை கீத் கா ரஹீஹும். ஓகே, இந்த ரஹீஹும் அண்ணா பெண்கள், பெண்கள் சொல்லும்போது ரஹீஹும்னு சொல்லணும், ஆண்கள் சொல்லும்போது ரஹாஹும்னு சொல்லணும். ஓகே, பாடிக்கொண்டு இருக்கிறேன் அண்ணா ரஹாஹும், பாடிக்கொண்டு இருக்கிறேன் பெண் சொல்லும்போது ரஹீஹும் அனு வரணும். ஓகே, ஸோ இருக்கிறேன், இருக்கிறேன் அண்ணா ரஹாஹும், அதே பெண்கள் பெண் சொல்லும்போது இருக்கிறேன் சொல்லும்போது ரஹீஹும்னு வரணும். இன்னொன்று வந்து ரஹேஹேன்னு வரும், ரஹேஹே, ரஹேன்னு இருக்கிறாங்கன்னு சொல்லணும், இருக்கிறாங்க, ஸோ ரஹேஹேன்னு சொல்லுவாரோம். ஓகே, இப்போ அதே மாதிரி பாருங்கள் இந்த சென்டென்ஸில், ஐ ஆம் ரைட்டிங் ஏ லெசன், ஐ ஆம் ரைட்டிங் ஏ லெசன். ஓகே, நான் பாடம் எழுதி கொண்டிருக்கிறேன். ஸோ ரைட்டிங்னா எழுதி கொண்டிருக்கிறேன். ஸோ எழுதி கொண்டிருக்கிறேன்னா லிக் ரஹீஹும், பெண்கள் இது வந்து பாருங்கள் ரஹீஹும்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வருது, பெண்கள் ரஹீஹும், லிக்னா எழுது, லிக் ரஹீஹும். ஓகே, பாட்டுன்னா பாடம். ஓகே, ஸோ நான் பாடம் எழுதி கொண்டிருக்கிறேன், ஸோ லிக் ரஹீஹும். ஸோ ஐ ஆம் ரைட்டிங், இங்கிலீஷில் வந்து ஐ ஆம் ரைட்டிங். ஓகே, லிக் ரஹீஹும், ஸோ இது பெண். ஆனால் இதே வந்து நம்மளுக்கு இங்கிலீஷில் வந்து இது ஆனா பெண்ணான்னு தெரியாது. ஓகே, தமிழ்லேயும் வந்து சொல்லும்போது ஆனா பெண்ணான்னு தெரியாது. ஆனால் இந்த ஹிந்தியில் மட்டும் இது பெண்ணா ஆனான்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கே ரஹீஹும்னு வந்தால் பெண், ரஹாஹும் அண்ணா ஆண். ஓகே,
இப்போ இதுல பாருங்க ரஹி ரஹி ஹேன் இருக்கு அப்ப பென் ஓகே டுடே மை மம்மி இஸ் கோயிங் டு டெல்லி டுடே இன்று ஓகே டுடேன்னா இன்று இன்னைக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ இங்கிலீஷ் ஹிந்தியில் வந்து ஆஜ்னு சொல்லணும் ஆஜ் ஓகே டுடே மை மம்மி அண்ட் மை மதர் இன்று என் அம்மா ஸோ மேரி மா அம்மான்றது வந்து பெண்பால் ஸோ அங்கே வந்து மேரி மான்னு சொல்லணும் இங்கே வந்து அப்பான்னு வரும்போது பிதாஜின்னு சொல்லணும் மேரே பிதாஜி இங்கே மேரி வராது இங்கே மேரே அணி வரும் இங்கே மேரிக்கு பதிலாக மேரே வரும் அப்பாவுக்கு சொன்னால் மாக்கு பதிலாக பிதாஜி அணி வரும் ஓகே ஓகே ஸோ ஆஜ் மேரி மா தில்லி ஜா ரஹி ஹே தில்லி ஜா ரஹி ஹேன்னா டில்லிக்கு போகுது ஓகே தில்லிக்கு சென்று கொண்டு இருக்கிறாள் ஓகே தில்லிக்கு சென்று கொண்டு இருக்கிறார் சொன்னால் ஜா தில்லி ஜா ரஹி ஹே தில்லிக்கு போ ஜானான்னா போகிறது ஜா ரஹி ஹேன்னா போயிட்டுருக்கு தில்லிக்கு போயிட்டுருக்கு தில்லி ஜா ரஹி ஹே இப்போ நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து டெல்லின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்து டெல்லின்னு சொல்லுவோம் ஆனால் ஹிந்தியில் வந்து தில்லின்னு சொல்லுவாங்க தில்லி டெல்லின்னு சொல்ல மாட்டாங்க டெல்லின்றது இங்கிலீஷ் வேர்டு அது ஹிந்தியில் சொல்லும்போது தில்லின்னு சொல்லுவோம் தில்லி ஓகே இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் ரஹேஹேன்னு இருக்குது ரஹேன்னா பெரியவங்களுக்கு வந்து ரஹேஹேன்னு சொல்லுவாங்க மரியாதையை சொல்லுவாங்க இருக்கிறாங்க இருக்கிறார்கள் இருக்கிறார் இருக்கிறார்னு சொல்லுவாங்க ஓகே அதே நிறைய பேர் இருந்தவங்கமே ரஹேன்னு சொல்லணும் இருக்கிறார்கள்னு சொல்லணும் ஓகே இப்போ இதில் வந்து வாட் ஆர் யூ சீயிங் அண்ணா நீ என்ன பார்த்து கொண்டு இருக்கிறாய் நீ என்ன தும் தும்முன்னு சொல்லலாம் ஆப்பன்னு சொல்லலாம் தும்முன்னு சொல்லலாம் ஆப்பன்னு சொல்லலாம் ஆப் நீ தும்மன்னா நீ ஆப்பன்னா நீங்கள் ஓகே தும் க்யா தேக் ரஹே ஹோ தும் அண்ணா நீ க்யா தேக் ரஹே ஹோ க்யான்னா என்னது என்ன பார்த்து கொண்டிருக்காய் ஓகே தும் க்யா தேக் ரஹே ஹோ இப்போ இங்கே வந்து யூன்றும்போது இப்போ நம்ம இங்கிலீஷில் வந்து யூக்கு வந்து ஆரணி வரும் பாருங்கள் யூக்கு வந்து ஆரணி வரும் எப்பவுமே யூஆர் யூஆர்னு வரும் எதுக்குமே ஓகே ஸோ இங்கே வந்து ரஹேஹேன்னு சொல்லணும் மரியாதையாக வந்து ரஹேஹே ஓகே தும் க்யா தேக் ரஹே ஹோ என்ன பார்க்குறீங்க தும் க்யா தேக் ரஹே ஹோ இதை வந்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்கணும் ஸோ தும் க்யா கா ரஹே அந்த தேக்கு பதிலாக என்ன சொல்லணும் கான்னு சொல்லணும் கான்னு சொல்லணும் கா ஓகே கே ஹெச்ஏ கா தும் க்யா கா ரஹே ஹோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க ஓகே இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்க ஓகே தும் க்யா படு ரஹே ஹோ வாட் ஆர் யூ ரீடிங் வாட் ஆர் யூ ரீடிங் நீ என்ன படித்து கொண்டிருக்கிறாய் தும் க்யா படு ரஹே ஹோ தும் க்யா படு ரஹே ஹோ நீ என்ன படிக்கிறாய் ஓகே படுத்தி கொண்டு இருக்கிறாயின்னா இது வந்து ப்ரெசென்ட் கண்டி இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறத பார்த்தா நடக்கிறது தான் வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ரஹேஹே ரஹேஹே ரஹாஹே ரஹிஹேன்னு சொல்லணும் ஓகே இப்போ பாருங்கள் இதில் வந்து ரஹிஹேன்னு ரஹேனா பெண் பற்றி சொல்கிறோம் ஓகே வாட் ஆர் யூ டூயிங் நீங்கள் நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் ஓகே தும் க்யா கர் ரஹி ஹோ இது வந்து ஒரு பெண்கிட்ட நம்ம சொல்கிறோம் நீ என்ன பண்ணுறேன்னு ஒரு பெண்கிட்ட சொல்கிறோம் ஸோ அதில் தும் க்யா கர் ரஹி ஹோன்னு கேட்குறோம் தும் க்யா கர் ரஹி ஹோ நீ என்ன பண்ணுற தும் க்யா கர் ரஹி ஹோ நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் ஓகே இப்போது இந்த சென்டென்ஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு புரியுது இந்த சென்டென்ஸ் எல்லாமேன்னா அப்போது இதுக்கு அர்த்தம் என்னென்னா உங்களுக்கு ஹிந்தி வந்து வருது உங்கள் பிரெயின் வந்து ஆக்செப்ட் பண்ணுது ஹிந்தியை வந்து ஏற்றுக்கொள்ளுது ஆனால் புரியுது அப்போ புரியுதுன்னா நம்மளால் பேசவும் முடியும் சீக்கிரம் பேச முடியும் ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ ஒவ்வொரு சென்டென்ஸ் வந்து ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி பத்து வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகே வாட் இஸ் ஷீ டூயிங் அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் வாட் இஸ் ஷீ டூயிங் ஓகே வஹ க்யா கர் ரஹி ஹே ஷீ என்ன வருது இல்லையா அவள் என்ன க்யா கர் ரஹி ஹே இந்த ரஹி ஹே தான் மாறும் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அண்ணா ஆண் வரும் இப்போ இந்த ஷீக்கு பதிலாக ஹீ வந்துச்சுன்னா வஹ க்யா கர் இங்கே வந்து ரஹி ஹேக்கு பதிலாக என்னவும் ரஹாஹேன்னு வந்து ரஹாஹே வஹ க்யா கர் ரஹாஹே ஆணுக்கு வந்து ரஹாஹேன்னு வரணும் பெண்ணுக்கு வந்து ரஹி ஹேன்னு வரணும் ஓகே
ஓகே. ஸோ இப்பயும் பாருங்கள், இதில் பாருங்கள், இங்கிலீஷில் பண்ணும்போது டூயிங் அனு வருது பாருங்கள், டூயிங். ஓகே, ஆனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் வரும் அது வந்து. ஓகே, இப்போது ரமேஷ் வந்து விளையாடுறான், ரமேஷ் ஈஸ் பிளேயிங், ரமேஷ் ஈஸ் பிளேயிங், ரமேஷ் விளையாடு கொண்டு இருக்கிறான். ஸோ ரமேஷ் விளையாடுறது வந்து கேல்னு சொல்லுவோம், கேல் ரஹாஹே விளையாடு கொண்டு இருக்கிறான், ரமேஷ்ன்றது ஒரு ஆண். ஸோ ரஹாஹேன்னு வரணும், ரமேஷ் கேல் ரஹாஹே, ரமேஷ் கேல் ரஹாஹே. இப்போது வி ஆர் லேர்னிங் ஹிந்தி, நம்ம வந்து ஹிந்தி பழகிறோம், நம்ம ஹிந்தி பழகிறோம், நாங்கள் ஹிந்தி கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறோம். ஓகே, நாங்கள்னா ஹம், நாங்கள்னா இப்போ என்ன சொல்லணும், ஹம்னு சொல்லணும். என்ன கற்றுக்கொள்கிறோம்னா ஹிந்தி, ஹிந்தி சீக் ரஹி ஹே, ஹம் ஹிந்தி சீக் ரஹி ஹே. இந்த ரஹி ஹேன்னா பெண்கள், பெண்கள் சொல்கிறாங்க நாங்கள் ஹிந்தி பழகிறோன்ட்டு பெண்கள் சொல்கிறாங்க. ஸோ ஹம் ஹிந்தி சீக் ரஹி ஹே, ஹம் ஹிந்தி சீக்னா, சீக்னான்றது வந்து பழகணும். ஓகே, சீக் ரஹி ஹே, ஹம் நாங்கள் ஹிந்தி சீக் ரஹி ஹே. ஓகே, இப்போது வாட் ஆர் யூ திங்கிங், நீ என்ன யோசித்து கொண்டிருக்கிறாய், ஆனால் தும் என்னன்னா கியா, சோச் ரஹி ஹோ, நீ என்ன யோசனை பண்ணிட்டுருக்கன்னு ஒரு பெண்கிட்ட நம்ம கேட்குறோம். ஸோ அதனால் ரஹி ஹோன்னு கேட்குறோம், தும் கியா சோச் ரஹி ஹோ. இந்த தும்மணி வரும்போது கண்டிப்பாக இந்த ஹோ வரணும், தும்மன்னா ஹோ கம்பல்சரி போடணும். ஓகே, ஸோ தும் கியா சோச் ரஹி ஹோ, நீ என்ன யோசனை பண்ணுறாய். ஓகே, இப்போது வஹா கோன் நாச் ரஹி ஹே, ஹூ இஸ் டான்ஸிங் தேர், ஹூ இஸ் டான்ஸிங். ஓகே, ஹூ இஸ் டான்ஸிங்னா யார் நடனமாடிக்கொண்டிருக்கிறாய், அங்கு யார் நடனமாடிக்கொண்டிருக்கிறாய், அங்குன்னா வஹா, அங்கன்னா என்ன சொன்னால் வஹா, கோன் யார், நாச் ரஹி ஹே, நாச் ரஹி ஹேன்னா அந் ஒரு பெண் பற்றி நம்ம சொல்கிறோம், அங்கே யார் நடனமாடிக்கொண்டிருக்கிறாயின்னு ஒரு அந்த பெண் யாருன்னு கேட்குறோம், அங்கே இருக்க பெண் யார் நடனமாடிக்கொண்டிருக்கிறாய். எதுக்குன்னா இங்கே ரஹி ஹேன்னு வருது. ஓகே, வஹா கோன் நாச் ரஹி ஹே. ஓகே, இப்போது இது வந்து ஒரு ஹோம்ஒர்க் தரேன், இது வந்து ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க, இது வந்து என்னோடய கமெண்ட்டில் போடுங்க, இதுக்கு இதை என்ன சொல்லுவாங்கன்ட்டு, ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்ட்டு நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்க. ஓகே, இது பார்த்து சொல்லாதீங்க, நீங்கள் நீங்களாக யோசனை பண்ணுங்கள். ஓகே, தே ஆர் கோயிங் டு சர்க்கஸ், தே ஆர் கோயிங் டு சர்க்கஸ்னா அவர்கள் சர்க்கஸுக்கு போய் கொண்டு இருக்கிறார். இதை வந்து நம்ம ஹிந்தியில் என்ன சொல்லணும், இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, ஓகே, அடுத்தது தே ஆர் லாஃபிங், தே ஆர் லாஃபிங் ஆனால் அவர்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, அவர்கள் தே அண்ணா ஏ, ஓகே ஏ ஹஸ் ரஹே ஹே, ஏ அண்ணா அவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்கள்னு சொல்லும்போது ரஹே ஹே, அவர்கள் சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இருக்கிறார்கள் அண்ணா ரஹே ஹேன்னு சொல்லணும், இருக்கிறார்கள் அண்ணா ரஹே ஹே, இருக்கிறார் அண்ணா ரஹா ஹே, இருக்கிறாள் அண்ணா ரஹி ஹே. ஓகே, அது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஏ ஹஸ் ரஹே ஹே, திஸ் இஸ் திஸ் ஹார்ஸ் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்லி, யஹ கோடான்னா இந்த குதிரை, யஹ கோடான்னா இந்த குதிரை, தேஜ் தௌடுறாக, தேஜ்னா வேகமாக, தேஜ்ன்றது வந்து வேகமாக, தௌடுறாக ஓடிக்கொண்டு இருக்கிறது, தௌடு ரஹாஹேன்னா ஓடிக்கொண்டிருக்கு, தௌடு ரஹாஹே, தௌடுனான்னா ஓடணும், ரன்னிங்னு சொல்லுவாங்க இல்லையா, தௌடுனா, தௌடு ரஹாஹேன்னா ரன்னிங். ஓகே, அடுத்தது தீஸ் கேர்ள்ஸ் ஆர் ட்ராவலிங், தீஸ் கேர்ள்ஸ் ஆனால் ஏ லடுக்கியாம், இந்த பெண்கள் ஆனால் ஏ லடுக்கியாம், ட்ராவல் ஆனால் பிரயாணம் சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் யாத்ரான்னு சொல்லணும், யாத்ரா கர் ரஹி ஹே. ஓகே,
ये लड़कियां यात्रा कर रही है, ये लड़कियां लड़कियां पेंगल यात्रा पेंगल चलते इंग रही है वो ओके ये लड़कियां यात्रा कर रही है ओके இந்த சேனலில் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க ஜென்ரல் அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி சொல்கிறேன். எதுக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு ஹிந்தி வரும், நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக ஹிந்தி வரும். ஸோ ஹிந்திக்கு வந்து கேட்கணும், பேசணும், படிக்கணும், மூணு ஓகே. ஸோ நிறைய வாட்டி கேளுங்க, அதே மாதிரி நிறைய வாட்டி சொல்லி பாருங்கள், ஒவ்வொரு வேர்டை வந்து சொல்லி பாருங்கள் ஓகே. We are learning, we are, அண்ணா நாங்கள் ஓகே. We are learning yoga, ஓகே. ஹம் யோக் சீக்கிரஹே, ஹம் ஹம் இங்கே ரெண்டு இருக்குது, இது ஒன்று எடுத்துணும், இது தப்பு இது ஓகே. ஹம் யோக் யோகான்னு சொல்லுவாங்கள்ல, ஹம் யோகான்னு சொல்லுங்கள் நீங்கள் யோகா ஓகே. அப்போ இது வந்து யோகன்னு சொல்லுங்கள், ஹம் யோக் சீக்கிரஹே, ஹம் யோகா சீக்கிரஹேன்னு சொல்லலாம், யோக் சீக்கிரஹேன்னு சொல்லலாம் ஓகே. சீக்கிரஹேன்னா பழகுறோம், சீக்கிரஹேன் பழகுறோம் ஓகே. ஹம் யோக் சீக்கிரஹேன் ஓகே. வாட் ஆர் யூ டாக்கிங், வாட் ஆர் யூ டாக்கிங் அண்ணா தாங்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறீர்கள் ஓகே. ஸோ நீங்கள் அண்ணா ஆப் என்ன கியா பேசுறது பாத் கர் ரஹி ஹே பேசுறது வந்து கர் பாத் கர் ரஹி ஹே பேசுறது வந்து பாத் கர் ரஹி ஹேன்னா என் பேசிக்கொண்டிருக்கிறாய், பாத் கர் ரஹினா பேசிக்கொண்டிருக்கிறாய், கியா பாத் கியா பாத் கர் ரஹினா என்ன பேசிக்கொண்டிருக்கிறாய், கியா பாத் கர் ரஹி ஹே என்ன பேசிக்கொண்டிருக்கிறாய், ஆப்பன்னா நீங்கள், நீங்கள் என்ன பேசிக்கொண்டிருக்கிறாய் ஓகே. இப்போது ஆர் யூ டூயிங் எக்ஸசைஸ், இது வந்து ஹோம்ஒர்க் தரேன் உங்களுக்கு பாருங்கள் ஓகே ஓகே. ஸோ இல்லை இருக்கட்டும், இது வேண்டாம் ஹோம்ஒர்க்கு, உங்களுக்கு வேறு ஹோம்ஒர்க் தரேன் ஓகே. வேறு ஒன்று கொஞ்சம் ஈஸியாக இருக்க தரேன் ஹோம்ஒர்க் உங்களுக்கு. ஆர் யூ அண்ணா கியா ஆப், இந்த கியான்றது வந்து முதல்ல வந்துச்சுன்னா இந்த கேள்வியாக மாறிடும் ஓகே. ஆர் யூ டூயிங் எக்ஸசைஸ், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, உடல் பயிற்சி பண்ணுறீங்களா அண்ணா கியா ஆப். கசரத் எக்ஸசைஸ்ன்றது வந்து என்ன சொல்லலாம், கசரத் கர் ரஹே ஹேன் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா பண்ணுறீங்களான்னு வருது இல்லையா. ஸோ ஹிந்தியில் வந்து கியா, இந்த ஃபஸ்ட்டு கியான்னு வந்துச்சுன்னா அது கேள்வியாக மாறும். கியா ஆப் கசரத் கர் ரஹே ஹேன், இந்த கர் ரஹேனா பண்ணுறீங்களா ஓகே, கஸ் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, இந்த மரியாதையை சொல்லும்போது ரஹே ஹேன் வரணும் ஓகே. கியா ஆப் கசரத் கர் ரஹே ஹேன் ஓகே. ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து ப்ரெசண்ட் கண்டினியூஸ்னா நம்ம கண் முன்னாடி என்ன நடக்குதோ அதை பற்றி பேசும்போது, ஒன்று நம்ம ரஹாஹேன்னு சொல்லணும், ரஹாஹே அண்ணா இருக்கிறான், ரஹிஹே ஓகே, ரஹிஹே அண்ணா இருக்கிறாள் ஓகே. அதே ரஹேஹேன்னு வரும், ரஹேஹே அண்ணா இருக்கிறாள்கள் இருக்கிறார்கள். இது வந்து இதில் மூணு மெயினாக பார்க்கணும் ஓகே. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாருங்கள், டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பழங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப்க்கு வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜாக போடலாம் ஓகே. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9698144144, இதுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ்